இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மிக்ஸ் வெஜிடபிள் கறி எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்ல. ஸோ எம்மியா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க நினைக்கிறேன், நம்புகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரேவி. ஓகேவா, என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் வெஜிடபிள் கிரேவி. நான் கூட இன்றைக்கி நான் என் வீட்டில் நான் பண்ணுறதுனால ஸோ நான் கூட நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணுறேன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ். என்கிட்ட வந்து இப்போ காலிஃப்ளவர், உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ இந்த இருந்த வெஜிடபிள்ஸ் வச்சு நான் பண்ண போகிறேங்கிறனால நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா குடமிளகா என்கிட்ட இருந்ததுனால நான் வந்து குடமிளகா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, என்கிட்ட வந்து பெரிய வெங்காயமாக இருந்ததுனால நான் வந்து அதை மூணாக கட் பண்ணி அதிலிருந்து அப்படி பெருசு பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த எப்படி சொல்கிறது, இந்த குடமிளகா வெட்டியிருக்கோம்ல இந்த சைஸுக்கு வந்து இதையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம். இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வதக்க போகிறோம், இது வந்து வதக்க போகிறோம். இது வந்து நம்ம இது வந்து பொடிசாக கட் பண்ணி தாளிக்க போகிறோம், அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து மசாலா இது தேவை இல்லையா. ஸோ அதுக்கு என்னென்ன மசாலானா பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு, அது என்னது பிரியாணி இலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டி கரம் மசாலா, மஞ்சள்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ஸோ நம்ம டக்குன்னு வீடியோ போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் லைட்டாக எண்ணெய் விட்டுக்க போகிறேன். ஓ, இதில் வந்து நம்ம வதக்க போகிற வெங்காயம் இருந்தது இல்லையா, நான் உங்ககிட்ட சொன்னோம் இல்லையா, இது போடுறேன். ஓகேவா, இது எதுக்காக போடுறேன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சப்ஜி வந்து நல்லா இருக்கணும், இந்த டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக தான் போடுறேன். இதோடு சேர்த்து ஒரு மூணு பல்லு பூண்டையும் சேர்த்து வந்து இதோட சேர்த்து உள்ளே போட்டுருவேன். அப்போ தான் வதக்கும் போது நம்ம அரைக்கிறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். அப்புறம் மெயின் வந்து இதில் வந்து சோம்பு, நான் எனக்கு பிடிக்கவங்க நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆப்ஷனல் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டி ஒரு ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம லைட்டாக தான் வதக்கணும், ஏன்னா நம்ம இதை அரைக்கத்தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் டீப்பாக வந்து நம்ம வதக்கணுங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கிறேன் நான். நீங்க தனியா அரைக்கனா கூட நீங்க தனியா அரைச்சு கூட இதுல சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயமும் சேர்த்து அரைச்சதுனால ஒரு டேஸ்ட் கிடைக்கும், நமக்கு அது மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு வந்து ஒரு க்ரீமி பதம் கிடைக்கும் இல்லையா, அதனால தான் அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஓகேவா, இல்லை எனக்கு அந்த மாதிரி பிடிக்காதுன்னா நீங்கள் வெங்காயம் அரைக்காமல் நீங்கள் வெறும் தக்காளியை மட்டும் கூட அரைச்சி நீங்கள் பேஸ்ட்டு, இது வேகிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். ஸோ டக்கு நம்மளோட சமையல் முடிஞ்சிடும் இல்லையா, அதனால் இதை நல்ல வதக்கி எடுத்துக்கிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம. சரியா, இதை ஆற வச்சிருவோம். ஆற வச்சு மறுபடியும் அதை நான் ஆற வச்சு எடுத்து வச்சிட்டேன். திரும்ப லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருந்தோம்ல கேரட்டு, பீன்ஸு, இது எல்லாமே என்ன செய்ய போகிறோன்னா ஒரு அட்டை டாஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம பச்சையாக போட்டோம்னா அந்த சப்ஜி மாதிரி வித்தியாசம் மாதிரி, இந்த ஹோட்டல் ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த ஸ்டைலில் பண்ணுறதுனால நம்ம வந்து
இத வந்து கொஞ்சம் டாஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் வாசனையும் பச்சை வாசனை இருந்தாலும் போயிடும் சீக்கிரத்துக்குள்ளே, வேகமும் செஞ்சிடும். அதனால் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 25% ஒரு 10% தான் வேண்ட மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த டாஸ் தான் பண்ணுறோம். நான் போட்டு இந்த கேரட்டு பட்டாணி இது எல்லாமே மிக்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஹோட்டலில் போனோமா நம்ம அதனால் கிடைச்சிவோன்னு பட்டர் நான் சொல்கிறோம்னு நாளே அந்த நான் ஐட்டம் சொல்கிறதுனாலே ஒன்று பட்டர் பாங்கி மசாலா, பட்டர் சிக்கன், மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் கறி, ஸோ நிறைய சொல்லலாம், நிறைய இருக்குது. ஸோ நம்ம பெரும்பாலும் ஆர்டர் பண்ணுறது இதாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதையே நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் இருக்கேன். இதில் லைட்டாக கொஞ்சம் ஒண்டி ஒரு காசு கொடுத்து உப்பு போட்டுக்கிறேன், ஏன்னா உப்பு இல்லாமல் இருந்துடக்கூடாது இல்லையா. அதனால் நல்ல ஒரு டாஸ் பண்ணி எடுத்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த லைட்டாக ஒரு பச்சை வாசனை போய் உங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு நல்ல ஒரு ரிச் லுக் இருக்கும் இல்லையா, நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை அந்த மாதிரி இருக்கும். நான் நல்லா அதை டாஸ் பண்ணி எடுத்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணி எடுத்தேன். இப்போ அதை எடுத்துக்கிறேன். சிம்பிளாக நான் பண்ணுறேன், அதனால் எனக்கு வந்து டக்குன்னு முடியா வேலை முடியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து நான் வீடியோ பண்ண ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது இல்லையா, உங்களுக்கும் அது கஷ்டமாயிரும். அதனால தான் ஸோ அதே போல் நம்ம வச்சுருந்தோம்ல வெங்காயம், வெங்காயமும் அந்த கொடை மிளகா அது இது ரெண்டையும் நான் பெருசு பெருசாக வெட்டி போட்டிருக்க ரீசன் வந்து இதுதான். எதுக்காகனா நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால் அப்போ இதுக்கும் கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுட்டு இதையும் டாஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப டக்கு டக்குன்னு ஆகக்கூடிய ஒரு விஷயங்கனால நான் வந்து இப்போ லைட்டாக இதுக்கு ஒரு 1/4 இன்ச் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதையும் டாஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி நல்லா டாஸ் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் அந்த க்ரீமி இதோடு சேர்ந்து சாப்பிடும்போது. நான் வந்து முந்திரியும் சேர்த்து இதோடு சேர்த்து அரைச்சிட்டேன். ஒரு அரைக்கும் போது ஒரு சிலவங்களுக்கு வந்து தோணும் நீங்கள் தனியாக தேங்காய் அதெல்லாம் அரைச்சி போட்டுக்கூடாதுன்னு. நான் பண்ணுறது ஹோட்டல் ஸ்டைல் பண்ணுறதுனால நான் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டேன், ஹோட்டலில் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டாங்க சரியா. அதனால் அது வந்து குருமாக்கு சேர்ப்பாங்க, நான் வந்து சேர்க்க மாட்டேன். நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன், அதனால் நான் அதை பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய பட்டர் பன்னீர் மசாலா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இதே மெத்தடில் தான் அதையும் பண்ணியிருப்பேன். பன்னீரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக டாஸ் பண்ணுற மாதிரி, ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி பண்ணுங்கள். நான் பண்ணும்போது ஒரு 2-3 நாள் ஆனதுனால எனக்கு கொஞ்சம் பனீர் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணும்போது அதோடய கலர் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய பச்சை வாசனை கொஞ்சம் நல்லா அப்படியே டெம்டிங் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் பட்டர் வேணாலும் பட்டரை சேர்த்துக்கலாம் ஓகேவா. இப்போ நான் ஒரு 3 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேங்க சரியா. நீங்கள் பட்டர் தேவைன்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சோம்பு எடுத்துருக்கேன், அதே போல் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்க போகிறேன் நான். ஒரு ஸ்பூனுக்கு சின்ன ஸ்பூனாக இருக்கனால நான் கம்மியாக பண்ணுறேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், நிறைய பொருட்களை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் 2 வத்தலை வந்து அப்படியே போடுறேன், ஏன்னா அந்த இதை எடுத்துட்டோன்னா காம்பு எடுத்துட்டோன்னா அந்த வத்தல் வந்து அதில் இதோ சேர்ந்துடும். அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை சோம்பு இதெல்லாம் வச்சுருந்தோம்ல நம்ம கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து நான் சேர்த்துக்கிட்டேன். பார்த்தீங்களா பேசிகிட்டே இருக்கும்போது வெங்காயத்தை மறந்துட்டேங்க, டக்குன்னு வெங்காயத்தையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருவோம். நான் அடுப்பு அப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன். அதே போல் பூண்டு, எனக்கு பூண்டு பிடிக்குங்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். உங்களுக்கு பூண்டு வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் போடுறத. ஆனால் நீங்கள் அந்த வேக வைக்கும் போது நம்ம போட்டோம்லாம் அது வந்து போடுங்க, அப்படின்னா அது வாசனை நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. அதனால் இப்போ வந்து பூண்டு போட்டாச்சு, நம்மளோட வெங்காயம்
பூண்டும் சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. சூப்பரான நம்மளோட வெஜிடபிள்ஸ் கறி செம்மையாக ரெடி ஆயிடும். அந்த சப்ஜி நான் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்கும். இதில் கொஞ்சம் நான் ரெண்டு மிளகும் சேர்த்துருப்பேன். எதுக்குன்னா ஏன்னா மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் ரெண்டு மிளகு சேர்த்துருப்பேன். இதில் அதை நல்லா வதங்கணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன் நான். இதை வந்து எனக்கு நல்லா வதங்கணும். நான் அதையும் சொல்கிறேன். இஞ்சி வந்து முழுசாக போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த இஞ்சி வந்து நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பார்த்துருக்கீங்கன்னா இஞ்சி வந்து நல்லா பனியாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதனால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அதனால் நான் சொல்லுவேன். பட் நாம் வந்து லைட்டாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்ப்பேன். ஆனால் நான் வந்து ஏற்கனவே இது வேறு சேர்த்துருக்கேன். பூண்டு வேறு தனியாக சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன் தான். எனக்கு பிடிச்சதுனால நான் சேர்த்துருக்கேன். ஓகேவா? கம்பல் கிடையாது. எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை வதக்கி விட்றோம். நம்ம மீனே அதுதான் நல்லா வதக்கி விட்டுட்டு வருவாங்க. இப்போ இது கூட சேர்ந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு 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 சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டேன். இந்த வாசனையும் நல்லாயிருக்குங்க அந்த மிக்ஸ் வெஜிடபிள்ஸோட. ஏன்னா இஞ்சி வந்து துண்டுதிர போட்டிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா வாயில் வந்து தட்டு போடும் போது ஐயோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டேன்னா நீங்கள் இல்லை எனக்கு அங்கேயெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை நான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வேணா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து முழுக்க முழுக்க ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கிறதுக்குன்னா முதல்ல நம்ம அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதுகளை தக்காளி இதெல்லாம் அரைச்சிங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துட்டோம் நம்ம. சரியா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி இந்த வெங்காயம் பேஸ்ட் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வத்தல் எதுவுமே சேர்க்காமல் அரைக்காமல் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். சரியா? அதனால் எனக்கு வந்து இந்த கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது கூடயே எடுத்து நான் டைம் இது பண்ணி நான் வந்து நம்மளோட மல்லித்தூளிலேருந்து எல்லாமே இதில் தான் நான் சேர்க்க போகிறேன். அதனால் நான் வந்து இதை வந்து நான் தண்ணியை வந்து இதோட சேர்த்து நான் வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவேன். நம்ம அந்த தக்காளி இதெல்லாம் அரைச்சிருக்கோம்ல அதை வந்து நான் எடுத்து வச்சுப்பேன். அப்படின்னா தான் நம்ம வந்து அதில் சேர்க்க முடியும், நம்மளோட கிரேவியில் சேர்க்க முடியுமனால. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செமையான கலரில் இருக்கு இல்லையா? அதுதான் இப்போ அடுத்தடுத்து இதுக்கு என்ன மசாலா நம்ம சேர்க்கணும்னு பார்க்கணும்ல. ஸோ டக்கு 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 டக்குன்னு நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நல்ல ஒரு 1.5 ஸ்பூனுக்கு நான் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு 1/4. ஓகே. வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன். ஓகே. இப்போ உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சூப்பராக மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே கிண்டி விடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த மசாலா வந்து இந்த மசாலாவோட நம்ம தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சோம் இல்லையா இந்த மசாலாவோட சேரும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்க. நல்லா மிக்ஸ் ஆகி இது ஒரு கலர் வரும் பாருங்க, செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கலர் வந்துருச்சா. இதுதான் நான் அடுப்பு வந்து சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். ஆனால் நான் வச்சுருக்க கடாய் வந்து பார்த்தீங்கன்னா அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். ஓகேவா? அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து இதாகலை. அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சோம்ல இதை வந்து வேக விடுறேன் நான். இதில் இப்போ அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நம்ம சப்ஜிக்கு வேறு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணலைங்க. தேங்காவோ எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. நம்ம இது தான் இதோட அளவுனால இது தான். இப்போ பாருங்கள் என்ன ஆகுனா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கனால ஃபுல்லாக தெரிக்க ஆரம்பிச்சிடும். படபட படபடன அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க.
இப்போ தெரிக்கும் போது நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து இப்படி மூடி வச்சிட்டோன்னா இது வெளியில் தெரிக்காது. ஸோ நம்ம பாட்டில் நம்ம வெளிகளை பார்த்துட்டு இருக்கலாம். நமக்கு வந்து அந்த வெறு வேகணும் நமக்கு, அது மட்டும்தான். ஸோ ஈஸியாக முடிஞ்சிருங்க. நம்ம பட்டர் நான் மட்டும் நம்ம வீட்டில் பண்ணிட்டு நம்ம வளர்க்கும் போல் ஏதாவது ஒரு டக்குனு சப்ஜி வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜி வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி வீட்டில். ஒரு சண்டே அப்படின்னா அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பசங்களோட மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுங்க. ஸோ வேலை கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தோணலாம், பட்டு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லும் போது அது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்து இங்கே பாருங்கள், கீழே மட்டும் அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்து. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வச்சுருந்தோம்ல வெஜிடபிள்ஸ், இதை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இதில் கொஞ்சம் நீர் தண்ணி இருக்கும் இல்லையா, அது விட்டுருக்கும்ல, அது இதோட சேர்ந்து வேகும் பாருங்கள். இப்போ பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா, க்ரீனு அந்த கேரட்டு பீன்ஸு அந்த பட்டர் இதெல்லாம் சேர்ந்து அந்த பட்டருங்க பாருங்கள், இது நம்ம பட்டர் பீன்ஸு அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மிக்ஸாக வெஜிடபிள்ஸாக வரும்போது அவ்வளோ டேஸ்டியாக அற்புதமாக இருக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு அட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. ஒருவேளை உங்களுக்கு எப்படி வந்திருக்கும், என்னை விட பெஸ்ட்டாக கூட வந்திருக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டு, உங்கள் டேஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியல இல்லைங்க. ஸோ அதனால் இன்னும் டேஸ்டியாக கூட நீங்கள் சாப்பிட்றோன்னு நினச்சிருந்துருக்கலாம் இல்லையா, அதனால தான். ஸோ எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ண எதுவும் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு தயவுசெய்து சொல்லுங்கள், அதேமாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த போட்டிருக்கோம்ல கிழங்கு இதெல்லாம் கேரட்லாம் வேகணும்ல, அந்த அதுக்கு தண்ணி வேணும்ல, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்க்கணும். நல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன், கொஞ்சம் காய் வேகிற அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன். சரியா, உப்பு மட்டும் பார்த்துட்டு இதில் இன்னும் மல்லி இலை மட்டும் போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளோட டாபா சைடு வெஜ் கறி ரெடி ஆயிருங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. இன்னும் நான் வந்து வெங்காயமும் கொடவரும் இதில் நான் சேர்க்கலை, ஓகேவா, அதனால் இப்போ லைட்டாக உப்பு தேவைப்படுது, அதனால் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை மூடி வச்சு வேக வைக்கிறேங்க. ஃபாஸ்ட்டாக தான் அடுப்பில் இருக்கு, ஏன்னா தெரிக்க ஆரம்பிச்சிருது இல்லையா, அதனால் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வைக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அதோட எண்ணெய் இதெல்லாமே நமக்கு வந்து விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நல்லா ஒரு ஆட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லை வெங்காயமும் கொடை மிளகா அதை வந்து உள்ளே சேர்க்குறேன். எனக்கு வந்து லைட்டாக ஒரு க்ரன்ச் இருந்தால் பிடிக்குங்கனால நான் வந்து இதை லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்லே சேர்த்துக்கினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு எப்படி சொல்கிறது 75% குக் ஆன உடனே நீங்கள் சேர்த்துக்கினாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட கலர்ஃபுல்லான சூப்பரான நம்மளோட மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இன்னும் இது மட்டும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 25% வரைக்கும் வெந்துருச்சுன்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும். ஸோ சூப்பராக நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட நான் கூட. இது கூட லைட்டாக ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நான். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. ஸோ இது வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட அந்த எண்ணெய் இதெல்லாம் வந்துருச்சு. என்கிட்ட மல்லி இலை இவ்வளோ தான் இருந்துச்சு, நான் அதெல்லாம் போடுறேன், நீங்கள் இருந்தால் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஓகேவா, நல்லா கொஞ்சம் தாராளமாக நீங்கள் வந்து மல்லி இலையை சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்கிட்ட இருக்க மல்லி இலையை நான் தூவிக்கிறேன். ஓகே, இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சிங்க. ஓகேவா, இன்னும் 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோன்னா சூப்பரான நம்மளோட மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் கறி ரெடி ஆயிரும். ஸோ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன், அப்புறம் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான
மிக்ஸ் வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ வாங்க சர்வ் பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரான மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் கறி. இதுக்கு மேலே வந்து நான் வந்து கொஞ்சோண்டி பட்டர் விட்டுருக்கேன். ஏன்னா நான் பட்டர் வந்து இது எதுலையுமே நான் சேர்க்கலை. நீங்கள் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு தெரியும், நான் ஃப்ரெஷ் க்ரீம் அதில் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ லாஸ்ட்டில் தான் ஒரு ஸ்பூன் ஊற்றுனேன். இப்போ நான் வந்து இந்த பட்டர் நான் வந்து நான் இதில் செஞ்சேங்க, ஈஸ்ட்டு வச்சு நான் மிக்ஸ் பண்ணி நான் செஞ்சேன். நீங்கள் இந்த மாதிரியே செய்யுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம கையில் சப்பாத்தி மடிக்கிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதனால் நான் வந்து ஈஸ்ட் வச்சு நீங்கள் போடுங்க, இந்த மாதிரி போட்டிங்கன்னா நானும் நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்க மாதிரி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் போன வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தயிர் வச்சு நான் வந்து நானுக்கு வந்து மாவு பிசைஞ்சிருந்திருப்பேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், இது வந்து ஈஸ்ட் வச்சு நான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. ஸோ பயங்கர சாஃப்டாக இருக்குது. அப்புறம் நம்மளோட மிக்ஸ் வெஜிடபிள்ஸும் ரெடிங்க. ஸோ இன்றைக்கி நான் இதை இங்கே நாங்கள் சாப்பிட்டு இதை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.